கையில் செய்ய நீ கேப்ஸோ எப்படி போச்சு நடச்சும் பார்ப்பா நீ கேப்ஸோ என்ன காட்டுறாங்கன்னா காமாட்சி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேன் நான் செத்ததாக நினச்சி இந்த ஃபங்க்ஷன் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குறைச்சிட்டு போகிறாங்க பின்னாடியே கையில் போய் சமாதானம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க சமாதானமே ஆக மாட்டுறாங்க அப்போ காமாட்சி சொல்கிறாங்க என்னை அசிங்கப்படுத்துனா கூட நான் கவலைப்படலை ஆனால் இதை காரணம் காட்டி உன் ஃபங்க்ஷனே நிறுத்தணும்னு நினைக்கிறாங்களா அதை எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் இல்லைன்னு நினச்சி நீ பேசாமல் அந்த ஃபங்க்ஷன் நடத்த கையில் நான் சுடுதை கேளு அப்படிங்கிறாங்க அப்போ வேத வழியும் சொல்கிறாங்க அவங்க அம்மா சொல்றது சரிதான் கையல் ஒருவேளை ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா அவங்க அம்மா எடுத்து கொடுத்தனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு நாள் தாங்கிக்கிற முடியுமா நம்மளும் ஊரோட ஒட்டி போயிடலாம் கையெழுது தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாரும் செஞ்சு சொல்றாங்க சரி காமாச்சி நீ எடுத்து கொடுக்க வேண்டாம் அங்கே வந்து நிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாங்க கூப்பிட்றாங்க பெரிய காமாட்சி உள்ளே போகிறாங்க அந்நேரம் கல்பனை உள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்கா நல்ல நேரம் முடியுங்களே நீங்களே தங்கத்தை எடுத்து கொடுக்கணும் அக்கா அப்படின்னு சிவசங்கிட்ட சொல்றாங்க சிவசங்கனி கொடுக்க போறாங்க அப்போ எளியில் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாரு அப்ப கையலோட அம்மா அப்பா சொல்கிறாங்க சொல்றாங்க நீங்க எதையும் போட்டு குழப்பாதங்க ஆட்டி நீங்களே வந்து எடுத்துக் கொடுங்க உங்க கூட மாமா இருக்கிறத நினைச்சு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோம்னா காமாட்சியும் பேர் சந்தோஷப்படுறாங்க வேறு காமாட்சி சிவசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கத்தை எடுத்துக் கொடுக்குறாங்க வேற நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே தீபிகா அவங்க அப்பாட்ட சொல்லி புலம்புறாங்க ஆண்ட்டி இந்த ஃபங்க்ஷன் இருக்குறேன் சொன்னாங்க ஆனால் இங்க ஒண்ணுமே நடக்கல அவங்க நினச்சதுக்கு உட்டாவது நடந்துச்சு இப்போ ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு இது என்னால் பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன்ப்பா இன்னைக்கு கையிலோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க யாருக்கு சந்தை மாதிரி நான் பிளான் பண்ணி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அன்னேரே தீவிக்கா கீழே பாக்குறாங்க அப்ப கையில் வந்து கீழ்தாட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க இதை நல்ல சான்ஸ் இன்னர் அந்த பூந்தொட்டி அவ தலையில விழுக வச்சு அவ ஆளவே க்ளோஸ் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க அதுக்காக பூந்தொட்டியை தள்ளிவிட போறாங்க அந்நேரம் பார்த்து கையில் தடைச்சியெல்லாம் விலகி போயிடுறாங்க அன்னே எழில் வந்துடுறாரு எளிமலே விழுக்காமல் கீழே விழுந்துருச்சு ஒன்றும் எலிக்கு டவுட் வருது மேலேருந்து தள்ளி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி மேலே போய் செக் பண்ணுறாரு ஆனால் அதுக்குள்ளே டிபேக்காக ஒழிஞ்சிக்கிறாங்க ஒன்றும் எல்லாருமே வந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சுங்கிறாங்க உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படிங்கிறாங்க அப்போ கையல் சொல்கிறாங்க மேலே இருக்கிற பந்தட்டி காற்றுக்கு எப்படி விழுக அவ்வளோ வெயிட்டான பொருளை அப்படி சொல்கிறாங்க உடனே கலப்பலாம் சொல்கிறாங்க அதுக்கு தான் சொல்கிறது நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி அபசுகனால் யாரும் வந்து தால் எடுத்து கொடுக்கக்கூடாது நான் சொன்ன யார் கேட்டீங்க அப்படின்னு முடிச்சு போடுறாங்க அப்போ எழுதி சொல்கிறாரு இந்த பேச்சு இதோட நிப்பாட்றீங்களே எனக்கு ஒன்றும் ஆகலில்லை எனக்கு எதாவது ஒரு நாயர்ன்னா நீங்கள் சொல்கிறது நாயர் எதுவுமே நடக்கலை பெருதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்நேரம் சிவசங்கரையும் சேர்ந்து பேச போகிறாங்க அப்போ தீபிகாவோட முகத்தை பார்க்குறாங்க தீபிகா என்பய டென்ஷனில் இருக்காங்க உடனே சிவசங்கி டவுட் வருது ஒரு இவளோட இவ்வளோ வேலையாக இருக்குமா அப்படின்னு டவுட் பண்ணுறாங்க சரி சரி இந்த பிரச்சனை இதோடு விட்டுருங்க போய் கீழே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பேச்ச மாற்றிடுறாங்க உடனே தீபிகா கூப்பிட்டு பேசுகிறாங்க நீ என் மகனை தானே பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஆண்டி நான் ஒன்றும் கொல்ல பார்க்கல நான் கையில கொள்ள தான் பிளான் பண்ணேன் கடைசியில் பார்த்தேன் கையில் தப்பிச்சிட்டா நேரம் எழில் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சிவசங்கி சொல்கிறாங்க கையில் செத்துட்டா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நினைக்கிற அப்படி என்னைக்கு நடக்காது கையில் நினப்புலேயே அவன் வாழ்க்கையே தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க எழில் மனசுல இருந்து கையில தூக்கணுமே தவிர கையில கொலை பண்ணக்கூடாது அத நம்மளுடைய பிளானா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேலே முட்டாள்தனமான காரியம் எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்லி வான் பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா தர்மலிங்கம் வடிவை கிளம்பி போறாங்க அப்ப வடிவு சொல்றாங்க சார் இந்த ஃபங்க்ஷன் நிற்கும் பார்த்தா இப்போ நடந்து போச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன் எப்படியாவது கையில் தான் நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃபங்க்ஷன் மட்டுமே இருக்குது இன்னைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் இருக்குது பந்தாக்கால் நடுறது இருக்கு அதுக்குள்ள எல்லாம் நான் பிரச்சனை பண்ணி கையிலோட கல்யாணத்தை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத ராஜலட்சுமி கேட்டாங்க ராஜலட்சுமி பார்த்தோன்னா தர்மலிங்கம் வரும் அப்படி இருலட்சமாக நிற்கிறாங்க அப்படியே எபிசோடு முடிச்சுட்டாங்க நாளைக்கு எபிசோட் இப்படி இருக்கும் பார்த்து பேசும் இந்த வீடியோ பிடிச்சா முடிவுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ